ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நண்பா யூ அண்ட் மீ சேனல். இன்றைக்கி நம்ம குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்குமே காதில் கம்மலோட பிரச்சனையை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம புது கம்மலாக இருந்தாலும் சரி, கவரிங் கம்மலாக இருந்தாலும் சரி, கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த திருகாணி வந்து லூஸ் ஆயிரும். நம்ம ஆசைப்பட்டு வாங்கின கம்மலை கடைசியில் போட முடியாமல் போயிடும். நான் சொல்கிற மாதிரி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. தங்கக்கம்மலாக இருந்தாலும் சரி, கவரிங் கம்மலாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி போடும்போது திருகாணியும் கம்மலையும் தனியாக பிரித்து எடுத்து ஒரு பெரிய வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கோங்க. அதில் அந்த கம்மலை நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடத்துல பண்ணினீங்க அப்படின்னா அந்த ஹோலில் அந்த வெள்ளைப்பூண்டு அந்த விழுது போய் ஒட்டிக்கும். அந்த மாதிரி ஒட்டுறதுனால நம்ம திருகாணியும் இதே மாதிரி பண்ணி அந்த கம்மலை நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு கம் மாதிரி நல்லா இறுக்க பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் அந்த திருகாணி லூஸ் ஆகிற பிரச்சனை வந்து உங்களுக்கு வராது. கம்மலையும் ப்ரெஸ் பண்ணணும், அந்த திருகாணியும் ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லா பக்கமே அந்த பூண்டோட விழுது ஒட்டிக்கும். இதே நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற குழந்தையாக இருந்தாலும் சரி, 6 மாத குழந்தைகளுக்கெல்லாம் கம்மல் குத்தும்போது 1 வருஷத்துக்கு நம்ம கழட்டவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம வேறு மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அது என்னென்னா ஃபெவிக்விக். ஆனால் இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இது வந்து பெரியவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இதை லேசாக எடுத்து பாதி கம்மல் திருகாணி திருகண பின்னாடி அதில் லேசாக படுற மாதிரி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்குமே அந்த பிரச்சனை வராது. திருகாணி லூஸ் ஆகிற பிரச்சனை உங்களுக்கு வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தங்க கம்மலாக இருந்தாலும் சரி, கவரிங் கம்மலாக இருந்தாலும் சரி, எந்த கம்மலாக இருந்தாலும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். என்னோட கம்மலும் இந்த மாதிரி லூஸாக இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், பெஸ்ட் ரிசல்ட் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நண்பா யூ அண்ட் மீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.